வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிரீன் பார்த்துக்கோங்க. சூப்பரான ஒரு லவ் வீடியோ வந்து அப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. 9x16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு லெஃப்ட் சைடு கீர் ஐக்கானை செலக்ட் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. ரைட் சைடு மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அது எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை செலக்ட் பண்ணவாட்டி ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணி ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக -100 கொடுத்துருங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஷேடோ பிஎன்ஜி கொடுத்துருப்பேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. அந்த ஷேடோ இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு டிசைன் பிஎன்ஜின்னு கொடுத்துருப்பேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸ் வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி கம்மி பண்ணிவிட்டு மேலே கார்னரில் இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் எப்படி மேலே கார்னரில் செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு அந்த டிசைன் இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த டிசைன் இமேஜை மேலே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி செட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் எடுத்த பிக்கை வந்து இந்த சைட்லேயும் செட் பண்ணணும். இப்போ இந்த சைடில் செட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரொட்டேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் மிரரிங்கில் ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இந்த இமேஜுமே கரெக்டாக வந்து மேலே அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி அந்த இமேஜுமே செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ப்ளூ ஸ்க்ரீன் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படி பேக்கில் வந்துட்டு இப்போ இந்த வீடியோவை அதோட சைஸ் வந்து லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி செட் பண்ணுங்கள். இப்போ எப்படி நான் வந்து ரொட்டேட் பண்ணி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. அதோட சைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து இருக்கும். ஸோ அதையும் கரெக்டாக வந்து சென்டரில் ஷோ ஆகிற மாதிரி வந்து அந்த ஃப்ரேமையும் செட் பண்ணிட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோ அந்த ப்ளூ ஸ்க்ரீன் வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். குரோமோக்கி ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளூ மட்டும் ரிமூவ் ஆகிருக்கும். ரைட் சைடு 2 செட்டிங் ஃபஸ்ட்டில் இருக்கிறத வந்து ஒரு 28 இருக்கிறத வந்து ஒரு 38 கொடுத்துட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு அந்த ஃப்ரேம் இமேஜோட கலரை வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு என்ன கலர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு பேக்ரவுண்டில் செட் பண்ணியிருந்தீங்களோ அதே ஃபோட்டோவை மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேமுக்குள்ளே செட் ஆகிற மாதிரி உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்டுன்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேக்கில் போயிடும். இப்போ கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ வந்து இது அந்த ஃப்ரேமில் ஷோ ஆகிற மாதிரி செட் பண்ணிவிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேம் அளவுக்கு உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் வந்து 4 சைடுமே கிராப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த ஃப்ரேம் அளவு தான் ஷோ ஆகணும். ஸோ அதனால் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு அது இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரைய ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ரஸ்ட்டு இதெல்லாம் எந்த அளவுக்கு தேவையோ அதையும் கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மியூசிக் பிளேயர் வீடியோன்னு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே பிளண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த மியூசிக் பிளேயரை லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே வந்து கார்னரில் செட் பண்ணுங்கள். டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லிரிக்கல் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் வரும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணுங்கள். லிரிக்ஸ் வந்து உங்களுக்கு ஷோவாகும். லிரிக்ஸையும் லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி கீழே வந்து இந்த ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு கீழே செட் பண்ணியிருக்கிறனோ லிரிக்ஸை அந்த மாதிரி நீங்களும் செட் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த லிரிக்ஸை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க.
இப்போ இந்த லிரிக்ஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா வெறும் உங்களுக்கு 13 செகண்ட் மட்டும்தான் இருக்கும், ஒரு 10 செகண்ட் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா இப்போ 10 செகண்ட் மட்டும்தான் இது வீடியோஸ் வந்து உங்களால் லிரிக்ஸ் வந்து மேக் பண்ண முடியும். இதே நீங்கள் வேறு சாங்ஸ் ஏதாவது ஓனாக ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க லிரிக்கல் வீடியோ. ஸோ இது 10 செகண்ட் இருக்கும், அதை நான் சொல்லிடுறேன். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானாக கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோனும் கொடுத்துருப்பேன், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க, ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை அதுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒரு 60 இன்க்ரீஸ் பண்ணிட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் ஃப்ரேம் வந்து சென்டரில் என்ன ஃப்ரேம் என்ன கலர் ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த ஹார்ட் எஃபெக்டோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சென்ட்ரலில் இருக்க ஃப்ரேம் ரெட் கலரில் இருக்குன்றனால நானும் வந்து ரெட் கலருக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் கரெக்டாக வந்து என்ன கலரில் நீங்கள் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃப்ரேமை அதோட கலருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹார்ட் எஃபெக்டை கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பார்டர் பிஎன்ஜி கொடுத்துருப்பேன், ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்டர் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரைய ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் அந்த மாதிரி சூப்பரான ஒரு லவ் வீடியோ வந்து ஈஸியாக வந்து மேக் பண்ணிடலாம். ஸோ அதனால் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் எல்லாமே அதில் உடனடியாக வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, வேறு மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வீடியோ எடிட் பண்ணணும்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து என்ன காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண வாட்டி வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க, ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.